அஸ்ஸலாமு அலைக்கும், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். இது வரைக்கும் நான் கேள்விப்படாத சைபர் கிரைம் ஸ்கேம், சைபர் கிரைமுக்கே ஸ்கேம் கொடுத்த ஒரு குரூப்பு. அது என்னென்னா, என் ஃப்ரெண்டுக்கு இன்றைக்கி மார்னிங் ஒரு கால் வந்துச்சு, ஒரு 10:30 போல் ஒரு கால் வந்துச்சு. யாருன்னா, சைபர் கிரைம்லேருந்து யூஆர் அண்டர் அரெஸ்ட், உங்கள் மேலே வந்து கம்ப்ளைண்ட் ஃபைல் ஆயிருக்கு அப்படின்னு ஒரு ஃபோன் கால் வருது. என் ஃப்ரெண்டுக்கு ஒரே ஷாக்கு. என்னன்னு கேட்டால், டார்க் வெப்புன்ற ஒரு வெப்சைட் மூலமாக நீங்கள் ஒரு இல்லீகல் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க. அந்த வெப்சைட் வந்து இல்லீகலாக யூஸ் பண்ணுற வெப்பன்ஸ், இல்லீகலாக யூஸ் பண்ணுற வெப்பன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுற வெப்சைட். அதில் உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் இருக்குது, நீங்கள் அதுலேருந்து ஒரு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க, அதனால் நீங்கள் க்ரைம் பண்ணிட்டீங்க, அதனால் உங்களுக்கு போலீஸ்லேருந்து உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம், நீங்கள் உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் ஃபைலாக இருக்கிறதுனால எஃப்ஐஆர் நம்பர் எல்லாமே சொல்லிட்டாங்க. என்றைக்கினா 30 ஆஃப் ஜூலை 2024ல் நீங்கள் பண்ணியிருக்கீங்க இந்த பர்ச்சேஸ். அப்போ வந்து உங்களுக்கு ஒரே ஷாக், நான் வந்து ஒரு சாதாரண ஹவுஸ் ஒய்ஃப் தான், எனக்கு அதை அந்த வெப்சைட் நான் என்னென்னு தெரியாது. அப்படி இருக்கும்போது இதில் எப்படி நான் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பேன், எப்படி எனக்கு அக்கௌண்ட்டு க்ரியேட் ஆச்சுன்னு எனக்கு தெரியாது. நீங்கள் உங்கள் ஆதார் கார்டு எங்கெங்கெல்லாம் கொடுத்தீங்க, அந்த கடந்த ஒரு 5 மாதமாக நீங்கள் எங்கெங்கெல்லாம் உங்கள் ஆதார் கார்டை யூஸ் பண்ணீங்க, ஏதாவது ஹோட்டல் புக் பண்ணிங்களா, இல்லை சிம் கார்டு பர்ச்சேஸ் பண்ணிங்களா, இல்லை வந்து லோனுக்கு எதாவது அப்ளை பண்ணிங்களா, இல்லை எதாவது எங்கேயாவது யூஸ் பண்ணிங்களா, இல்லை ஜாப்க்காக ஏதாவது யூஸ் பண்ணிங்களா, இது எது வேணால் பண்ணியிருக்கலாம். ஏன்னா எனக்கு ஞாபகம் இல்லை, ஏன்னா எல்லா இடத்துலையும் வந்து ஆதார் கார்டு தானே இப்போ மெயினாக கேட்குறாங்க அப்படின்னு அவங்க சொல்ல, அதுக்கு அவங்க வந்து இல்லை, இது மூலமாக யாரோ உங்களுக்கு மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க அவங்க ஆதார் கார்டை, அதனால நீங்கள் வந்து இது என்கொயரிக்காக நீங்கள் ஹைதராபாத்துக்கு வரணும், சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட் ஹைதராபாத்துக்கு வரணும்னு சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, எனக்கு ஹைதராபாத்லாம் வர முடியாதுங்க, நீங்கள் ஆன்லைனில் ஏதாவது மெயில் ஐடி கொடுங்க, நான் கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ணுறேன். இல்லை, இது சீரியஸான இஷ்யூ, இன்றைக்கே முடிச்சாகணும், இன்றைக்கே இதுக்கான தீர்வு, இது சீரியஸ்னஸ் புரியுதா இல்லையா? உங்களை வந்து போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? இது பியூர் இன்ஃபர்மேஷன், உங்ககிட்ட ஜஸ்ட்டு ஃபோன் மூலமாக கிளாரிஃபை பண்ணிவிட்டு அப்புறம் உங்களுக்கு போலீஸ் என்கொயரிக்கு வருவாங்க உங்கள் வீட்டுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. போலீஸ் என்கொயரி வீட்டுக்கு வருவாங்களா? சரி, இப்போ நான் என்ன பண்ணணும் அதுக்கு? நான் பண்ணல அந்த தப்பு, அப்போ அந்த பண்ணத்த தப்புக்கு நான் என்ன பண்ணணும்னு இவங்க கேட்க, அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் ஒன்று நீ மெயிலெலாம் பண்ணக்கூடாதுங்க, உங்களை டைரெக்டாக ஹையர் அஃபிஷியல் போலீஸ் ஆஃபீஸர் சைபர் கிரைம்லேருந்து டைரெக்டாக உங்களை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணணும், நீங்கள் தானா, அந்த ஆதார் அந்த அக்கௌண்ட்டில் இருக்க ஃபோட்டோவும் நீங்களும் ஒன்று தானான்றதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக உங்களுக்கு ஒரு வீடியோ கால், வாட்ஸ்அப் வீடியோ கால் இல்லை ஸ்கைப், எது அவைலபிளாக இருக்குது? வாட்ஸ்அப் இருக்குது. ஓகே, நம்பர் சொல்லுங்கள். சொல்லியாச்சு. அதோட ஒரு ஃபோன் வருது. ஃபோன் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆஃபீஸர் வந்து நல்லா டிப்டாப்பாக ரெடி ஆகிட்டு போலீஸ் ட்ரெஸ் போட்டுட்டு உட்காந்துருக்காரு ஆஃபீஸர். அவர் சொல்கிறாரு, நீங்கள் பண்ண தப்புக்கு உங்களுக்கு அரெஸ்ட் இருக்குது, கம்ப்ளைண்ட்டு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க உங்கள் மேலே, அதனால் வந்து எனக்கு இதை பற்றி தெரியல, எனக்கு ஐடியாவே இல்லை, நீங்கள் வந்து இங்கிலீஷில் பேசுகிறீங்க இல்லை ஹிந்தியில் பேசுகிறீங்க, எனக்கு தெளிவாக தமிழில், என்னோடய மதர் டங் தமிழ், தமிழில் தெளிவாக என்ன விவரம்ன்றது சொன்னால் தான் எனக்கு தெரியும், யாராவது தமிழ் பேசுகிறவங்கள பேச வைங்கன்னு சொன்னதுக்கு, இங்கே தமிழ்லாம் கிடையாதுங்க, தமிழ் ஸ்பீக்கிங் வந்து இன்னைக்கு இல்லை, அப்போ நாளைக்கு ஃபோன் பண்ணுங்கள். இல்லைங்க, உங்களுக்கு ஒரு 2 மணி நேரத்தில் உங்களை அரெஸ்ட் பண்ண போகிறாங்க, நீங்கள் நாளைக்கு பேசுங்க சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து என்னென்னா, நீங்கள் விசாரிக்கிறாரு, நல்லா என்ன விசாரிக்கிறாரு, கதவெல்லாம் லாக் பண்ணுங்கள், எந்த கால்ஸ் வந்தாலும் அட்டன் பண்ணக்கூடாது, மெசேஜஸ் வந்து ரிப்ளை பண்ணக்கூடாது, நீங்கள் வந்து பேசக்கூடாது, சைலண்ட்டான ஒரு இதில் இருக்கும், ஏன்னா ஹையர் அஃபிஷியல்ஸ் ஒரு 3 பேர் இதில் ஜாயின் இருக்காங்க, அதுவும் இல்லாமல் சேஃப்டி பர்பஸ்க்காக இது ஃபுல்லாக ரெக்கார்டட். ஓகே, அது என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் எங்கே யூஸ் பண்ணீங்க ஆதார்? நான் எங்கேயும் யூஸ் பண்ணல. லோனுக்கு எதுவும் அப்ளை பண்ணிங்களா? பண்ணியிருக்கலாம், 5 மாதத்தில் எதாவது ட்ரை பண்ணியிருக்கலாம். அப்போ எங்கேயும் மிஸ் ஆகிருக்கு. அப்போ வந்து உங்களுக்கு பொலிட்டிஷியன்ஸோட ஏதாவது லிங்க் இருக்கா? இல்லைங்க, எனக்கு அது மாதிரிலாம் யாரும் தெரியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு சொன்னதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை அவங்களுக்காக தான் நீங்கள் வந்து வெப்பன் பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்தீங்களா அந்த டார்க் வெப்பில், இவ்வளோ என்கொயரி நடக்குது, எல்லாம் அப்படியே நர்வஸாக இருக்கு அவங்களுக்கு, இது என்ன பண்ணுறதுனே புரியாது, ஏன்னா இப்படிலாம் ஒரு ஸ்கேம் நடக்கும்னு யாரும் எதிர்பார்க்க முடியாது, இல்லை நிறைய பேருக்கு இதுக்கான அவேர்னஸும் இருக்காது. அவங்க என்ன சொல்கிறாங்க, சரி உன்னோட கன்சர்ன் எல்லாம் விசாரித்த பிறகு உன்னோட கன்சர்ன் என்ன சொல்லும் போது என்ன சொல்கிறாங்கன்னா, வெயிட் பண்ணுங்கள், நான் வந்து உங்களோட டீட்டெயில்ஸை பார்க்குறேன், இன்னும் 2 அஃபீஷியல்ஸ் வந்து ஜாயின் ஆகிறாங்க, வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வெயிட் பண்ண பிறகு என்ன சொல்கிறாங்க, எனக்கு உங்களோட ஆதார் கார்டை காமிங்க, ஆதார் கார்டை காமிச்சிட்டேன்.
அதில் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுக்கு அவருக்கு வசதிப்படலை. அதனால் நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கன்றாங்க. வாட்ஸ்அப்லேயே அனுப்பியாச்சு. என்ன பண்ணுறது, சைபர் க்ரைம் தானே, கவர்மெண்ட் தானே அப்படின்னு வாட்ஸ்அப்பில் அனுப்பியாச்சு. அடுத்து ஒரு கதவை தட்டுற சத்தம், கதவை லாக் பண்ண சொல்லிட்டாங்களே, லாக் பண்ணியாச்சு. இதுக்கு நடுவில் என் ஹஸ்பண்ட் கிட்ட இந்த இதை பற்றி சொல்லி வச்சுருந்தேன். என்ன என்ன பிள்ளைங்க ஏதாவது லிங்க் பண்ணி வச்சுருந்தாங்களோ, லிங்க் இப்போ ஏதாவது கிளிக் பண்ணிட்டாங்களோ என்னன்னு தெரியல அப்படின்னு அவங்க என் ஃப்ரெண்டு வந்து அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறதுனால அவர் வந்து அவங்க பிரதர்கிட்ட சொல்ல போய் அது தெரிய வந்துச்சு ஸ்கேமுன்ட்டு. இப்போ கதவை லாக் பண்ணாங்களேன்னு கதவை திறந்தால் இப்போ அவங்க ஹஸ்பண்ட் சொல்கிறாரு, இது வந்து ஸ்கேம், நீ கட் பண்ண, டிஸ்கனெக்ட் பண்ண கால், ஆதாரம் எதுவும் அனுப்பாது அப்படின்னு சொல்லப்போ, இல்லை நான் அனுப்பியாச்சு அப்படின்னு சொல்கிறதுனால அப்புறம் அந்த லைனில் இருந்தவர், நான் ஃபோன் கால்லாம் அட்டன் பண்ணக்கூடாது சொன்னேன், எதுக்கு நீங்கள் பண்ணீங்க ஹையர் அஃபீஷியல்ஸ், உங்களுக்கு ஸ்ட்ரிக்டான ஏதோ ஒரு ஸ்ட்ரிக்டான பனிஷ்மெண்ட் உங்களுக்கு இருக்குது, உங்களுக்கு இதுக்கான பின் விளைவுகளை நீங்கள் பார்ப்பீங்க, நீங்கள் சிக்கு இப்போ நான் எதுவுமே உங்கள்கிட்ட கன்சர்ன் கேட்க போகிறதில்ல, நீங்கள் கால் கட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்ல, இவங்களும் நல்லா திட்டி விட்டு, நீங்கள் ஸ்கேம் தானே, எதுக்கு இந்த மாதிரி காலங்கத்தால் இந்த மாதிரி உயிரை வாங்குற அப்படி இப்படி என்னவோ திட்டி விட்டு வச்சாச்சு ஃபோன். இப்போ அடுத்த கட்டம் என்ன பண்ணணும், சைபர் க்ரைம் ஹைதராபாத் எஃப்ஐஆர் நம்பரு, அவர் அந்த ஆஃபீஸரோட கோட் நம்பர் எல்லா நம்பரும் கொடுத்து இப்படி சொல்லியாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணுறது, ஆதார் கார்டை காமிச்சிட்டாங்க, என்ன பண்ணுறது ஒன்றும் புரியல. சைபர் க்ரைம்க்கு ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணும், டைரெக்டாகவும் போய் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம் போலீஸ் ஸ்டேஷனில், சைபர் க்ரைம் டிபார்ட்மெண்ட்டில், அப்படி இல்லாட்டி ஆன்லைனில் பண்ணலாம், அப்படி இல்லாட்டி 1930 நம்பர் கால் பண்ணி சைபர் க்ரைமில் ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியாச்சு. இப்போ அதுக்கான ஆக்ஷன் என்ன, அடுத்து நம்மளுக்கு ஃபோன் வரும், அந்த கம்ப்ளைண்ட்டை பார்த்துட்டு போலீஸ் ஆஃபீஸர் ஃபோன் பண்ணுவார், பண்ணி நம்மக்கிட்ட விசாரிப்பார் இது தானா அப்படியா அப்படியான்ட்டு. அப்புறமா அதுக்கு அடுத்த அவங்க வேலை. அடுத்து நம்ம என்ன பண்ணோம், ஆதார் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டோம். இப்போ ஆதார் இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்குனால என்ன பண்ணுறது, இப்போ எல்லாமே ஆதார் லிங்க்டு அப்படின்றதுனால கொஞ்சம் எதுவுமே எனக்கு அவங்களுக்கு வந்து எந்த டவுட்டுமே வரல, இது என்ன தெரியலையே. ஏன்னா எல்லார் வீட்லேயும் பிள்ளைங்க யூஸ் பண்ணுறதுனால ஏதாவது லிங்க்கில் போயிட்டாங்களா என்னன்ற ஒரு கன்ஃபர்மேஷன் இல்லாததுனால அவங்களுக்கு இது ஸ்கேம்ன்றது ஒரு ஒரு சதவீதம் கூட டவுட் வரல. என்னென்னவோ இப்போ வந்து அவேர்னஸ் இல்லாததுனால என்னென்னவோ டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகிருக்கு. இந்த போலீஸ்கார் வந்து டிப்டாப்பாக வெப்காலில் வந்தது கூட அப்படி இருக்குது. அதனால என்ன அடுத்து என்ன பண்ணணும், ஆதார் இன்ஃபர்மேஷனை லாக் பண்ணணும், பயோமெட்ரி லாக், ஆதார் லாக் லாக் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவையானன்றப்ப நம்ம அன்லாக் பண்ணி யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் லாக் பண்ணி வைக்கணும். இப்படி ஒரு இன்சிடெண்ட் வந்து நடக்கும்னு யாருமே எதிர்பார்க்கல, இது ஒரு அவேர்னஸ் தான். நீங்கள் எல்லோரும் சேஃபாக இருங்க. இதுக்கு அடுத்த கட்டமாக என்ன நடக்கும்னு தெரியல. இப்படியும் ஒரு இப்போ வந்து இவ்வளோ நடந்திருக்கு. நிறைய பேர் வந்து ஆதார் கொடுக்கறதுக்கு முன்னாடி அதை ஸ்கேம் கட் பண்ணலாம். ஃபெடெக்ஸ் கொரியர்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கேம் இருக்குது. ஃபெடெக்ஸில் உங்களுக்கு வந்து ஒரு நீங்கள் கூப்பன் புக் பண்ணியிருந்தீங்களா, கூப்பன் என்ட்ரி போட்டிருந்தீங்களா, அதுலேருந்து தான் பேசுகிறோம். அங்கே வந்து உங்களுக்கு ஒரு கிஃப்ட் இருக்குது, இப்போ வந்து புதுசாக லான்ச் பண்ண நியூ மொபைல் உங்களுக்கு வந்து கிஃப்டாக விழுந்திருக்கு. நீங்கள் அது வந்து எங்கேருந்து வருது, இன்டர்நேஷ்னல் கொரியர் ஃபெடெக்ஸு, அதனால் அமெரிக்காலேருந்து வருது, ஆப்ரிக்காலேருந்து வருது, நீங்கள் ஜஸ்ட் கொரியர் சார்ஜ் மட்டும் கொடுத்து வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்கேம் கூட இருக்குது. அப்புறமா நிறைய இருக்குது. இது வந்து எதுக்கு சொல்கிறேன்னா, எல்லோரும் கொஞ்சம் அவராக இருங்க. கவர்மெண்ட் கொஞ்சம் ஸ்டெப் எடுக்கணும், அந்த மாதிரி ஸ்கேம்லாம் வராமல். இப்போ சைபர் க்ரைம்னு சொல்லும் போது யாருக்காவது எதாவது டவுட் வருமா, ஏதாவது நம்மளே அறியாமல் ஒரு கிளிக் பண்ணி ஏதோ ஒரு லிங்க்கில் போயிருப்போம்னு தான் நம்மளுக்கு தாட்டில் வரும். அடுத்து நம்ம அதிலேருந்து எப்படி ஷார்ட் அவுட் பண்ணிட்டு வெளியே வரணும்னு தான் அந்த நினப்பு வருமே தவிர, இது இல்லை இல்லை நம்ம வாதாட முடியும். சரி ஒரு நம்ம தரப்புலேருந்து ஒரு இது பண்ணி ஷார்ட் அவுட் பண்ணிக்கலான்னு சொல்லி தான் இருப்பாங்க. இது ஒரு நல்ல பாடம், நல்ல அனுபவம். எல்லோரும் உஷாராக இருங்க. யாரும் வந்து அன்னோன் நம்பர்ஸ்லேருந்து வந்துச்சுன்னா ரியாக்ட் பண்ணாதீங்க, இன்ஃபர்மேஷன்லாம் சொல்லாதீங்க. தேங்க்யூ.